நாலு புள்ளி ரெண்டு பன்னிரெண்டாவது கணிதம் ஐந்தாவது கணக்கு மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்களா மூணு சப்ஜிஷன் அதில் மொதல் சப்சிவிஷன் நம்ம எடுத்துப்போம் அது என்ன இருக்குன்னா டூ காசு இன்வர்ஸு ஒன் பை டூ ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸு ஒன் பை டூ அப்படின்னு நம்மள்ட்ட இருக்குது இப்போ கொஷின் அதுதான் இப்போ இந்த கொஸ்டினில் எல்கேஜிஸ் எடுத்து இதை நம்ம எழுதினோம் ஃபர்ஸ்ட் ஈகோல்டுன்னு போட்டு சைன் இப்போ காசு இன்வர்ஸ் சைன் இன்வர்ஸுன்னு ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால அந்த மதிப்பு காசுக்கே பாருங்கள் காசுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் அந்த மதிப்பு இங்கே எடுத்து பிரதிகளை போகிறோம் காசு இன்வெர்ஸ் இருக்கிறதுனால அது புதுசெலாம் மதிப்பு கிடையாது ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் டூ அப்படியே இருக்கட்டும் காசு இன்வர்ஸ்ன்றது காசுடைய மதிப்பு பார்த்து எழுபது நாளைக்கு போதும் காசுடைய ஒன் பை டூ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அது என்ன பார்த்தோம் பை பை சிக்ஸு பைப் பை த்ரீ என்று பார்த்தோம் இல்லைவா அறுபது டிகிரின்னு தெரியுது அறுபது டிகிரி நம்ம ரேடியனில் ஃபைவ் பை த்ரீ அதனால் இந்த டூ அப்படியே இருக்கும் இதனுடைய மதிப்பு வந்து பை த்ரீ அல்லவா சைன் இன்வெர்ஸுன்றது சயனுடைய ஒன் பை டூக்கு பார்த்தாலே போதும் அது முப்பது டிகிரின்னு நம்ம சொல்லுவோம் முப்பது டிகிரி ரேடியோவில் பை சிக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்சியும் எடுத்து நம்ம சிம்பிள் யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அப்போ எல்சியும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது இது த்ரீ இது வந்து சிக்ஸு அப்போ பெரிய நம்பர் தான் நம்ம போகணும் அப்போ இங்கே நம்ம போட வேண்டிய நம்பர் வந்து டூ டைம்ஸ் இருக்குமா அப்போ டூ டூ சார் ஃபோர் ஆச்சா ஃபோர் பையா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு பை கூட்டிக்கணும் அப்போ நம்ம கிடைக்கக்கூடியது என்னது பை 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 சிக்ஸ் அப்படின்னு நம்ம கிடைக்கும் இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கணக்குடைய ஆன்சர் ஸோ அந்த இதை எடுத்து எழுதி அப்படியே நேரடியாக பிரதிட்டோம்னாலே ஃபஸ்ட்டு கொஷனுக்கு ஆன்சர் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் என்னன்னாக்கா பை 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 சிக்ஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வாட்ச் பண்ணுங்கள் ரெண்டாவது கணக்கு மாதிரி நான் சொல்லப்போம் இப்போ ரெண்டாவது கணக்கு பொறுத்தவரை நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காசு இன்வெர்ஸு ஒன் பை டூனு இருக்குது ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது அதேமாதிரி எல்கச்சி கொஷனை எடுத்து கேட்டுட்டு அப்படியே டேரெக்டாக மதிப்பேப்பில் இட வேண்டியதான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை த்ரீன்னு போடுவீங்க ஃபஸ்ட்டு ஏன்னா காசோடைய ஒன் பை டூ காசு இன்வர்ஸ் ஒன் பை டூன்னா காசு ஒன் பை டூ அது மதிப்பு மதிப்புனா அது பைப்பை த்ரீ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா அது மைனஸ் சைன் தீட்டா சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா அதனால் மைனஸ்ஸு இப்போ பாருங்கள் ஒன்றுன்னு இருக்குது சைனுடைய எந்த மதிப்பு ஒன்று சயின் ஜீரோ ஜீரோ தான் ஆனால் சைன் நைன்டி டிகிரிக்கு ஒன்று அதனால் நைன்ட்டின்றது பை பை டூ அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் கிராஸ் மல்டிபிளோ அல்லது எல்சியும் எடுத்து விட கிராஸ் மல்டிபிள் எடுக்கலாம் டூ பை மைனஸ் த்ரீ பை டிவைடட் பை நமக்கு என்ன கிடைக்குன்னா சிக்ஸ்னு கிடைக்குமா அப்போது இதை வந்து நம்ம எப்படி எழுதிடலாம் அப்படின்னு சொன்னாக்க இதனுடைய எல்சியும் எடுத்து இதனுடைய சிம்ப்ளிகேஷன் மைனஸ் ஃபை பை சிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எப்படின்னா இங்கே டூ பை இது மைனஸ் த்ரீ பைன்னு இருக்குது இது சிம்பிஃபை பண்ணும்போது நமக்கு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இப்போ ரெண்டாவது சம்முடைய ஆன்சர் முடிஞ்சிச்சு ரொம்ப சிம்பிள் இதுவே மூணாவது சம்முக்கு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம் சப்ஜிக்ஷன் நம்பர் த்ரீ அப்படின்றத நம்ம எடுத்துப்போம் சப்ஜிக்ஷன் த்ரீயை பொறுத்த வேலை நமக்கு ஒரு அதுவும் ஃபார்மாக தான் காசு இன்வெர்ஸு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என் டூ காசோடைய ஃபை பை சிக்ஸ் ஃபைவ் பை செவன் ஃபஸ்ட்டு அப்புறமா காசுடைய பை பை செவன்டீன் அப்புறம் மைனஸு சைனுடைய பை பை செவன் டூ சைன் பை பை செவன்டீன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகே ஸ்டூடெண்ட் கொஸ்டின் வந்து நல்லா தெளிவாக எழுதி வச்சுக்குவோம் தேர்ட் சப்ஸிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்குமே நிச்சயமாக இதில் வந்து ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும் காசு இன்வெர்ஸ் எதுவுமே பண்ண முடியாது அப்படி வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் அதுதான் ஃபார்முலா காசியே காஸ் பி மைனஸ் ஐனே சைன் பி உள்ள மைனஸில் இருந்தால் அங்கே ப்ளஸுன்னு போகணும் இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் அங்கே மைனஸும்னு போகணும் அப்போ அந்த ஃபார்முலா நம்ம இங்கே அடிப்படையில் காசியே காசியே காசு பி மைனஸ் ஐனே சைன் பி காசு ஏ ப்ளஸ் பி அதனால் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காசு ஏ ப்ளஸ் பி ஏ என்பது எதை குறிக்குது அப்படின்னா பை பை ஸோ அதனால் நீங்கள் அந்த பை பை செவனை ஃபஸ்ட்டு போடுவீங்க பி என்பது பை பை செவன்டீன் அப்படின்னு போடுவீங்க அந்த அடிப்படையில் இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடும் இதை திரும்பிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் வேணா அந்த என்ன ஃபார்மானதை இங்கே ஏஜ் கட்ட முடியலாம் காசு ஏ காஸ் பி மைனஸு சைன் ஏ சைன் பி என்று வரும்போது அதை காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம எழுதலாம் அந்த அடிப்படையில் தான் இங்கே இருக்குது அதனால் இப்படி எழுதியிருக்கோம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இதை இப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணாக்க நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும் அதுதான் இந்த கணக்கில் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் இதை இதோடையும் அதே மாதிரி இதை இதோடையும் இதை ரெண்டும் மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு நான் அதே மாதிரியே செஞ்சு காட்டுற மாதிரி காசு இன்வர்ஸு காசு ஆஃப் இந்த டேம் வந்து செவன்டீன் பை ப்ளஸ்ஸு இது செவன் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்கள் அப்படி மல்டிபிள் பண்ணால் ஒன் ஒன் நைன் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ மறுபடியும் இதை எப்படி எதலான்னா காசு இன்வெர்ஸு காசோடைய இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள் டொண்ட்டி ஃபோர் பை டிவைட் பை ஒன் ஒன் நைன் அப்படின்னு கிடையாது இப்போது இது ரெண்டுமே நமக்கு போயிடும் அப்போ பாக்கி இருக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பை டிவைட் பை ஒன் ஒன் நைன் அப்போ இந்த மதிப்பு பிலாங்ஸ் டு எதுக்குள்ள ஏன்னா இந்த வடிவத்தில் வந்துருக்கு வந்துருக்குற காசாக காசு திட்டா அது ஜீரோக்கும் பைக்கும் இடையில இருக்குமா நம்ம சொல்லணும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பைன்றது ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் டிவிடட் பை ஒன் ஒன் நைன் இதெல்லாம் நீங்கள் சிம்பிளி பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ளே இருக்கிற மதிப்பாக தான் இருக்கும் அப்படின்றத அந்த கணக்கு ஸோ அப்போ லாஸ்ட்டாக நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட் விட போய் ஒன் ஒன் நைன் அது பிலாங்ஸ் டூ ஜீரோ கம்மா பை நீ எயிட்டாலே போக முடியும் இதாக நமக்கு ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க் யூ